எனக்கு அது இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெரைட்டியான பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். என்ன பிரியாணின்னு பார்க்குறீங்களா, இறால் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப காரசாரமாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி செய்யுமா, வாங்க நான் எப்படி செஞ்சுருக்கேன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி பிரியாணி பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ இறால் வாங்கி அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அரை கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், வீட்லேயே அரைச்ச பிரியாணி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி, புதினா, வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், கரம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை பொடிச்சு அதை அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு எப்படி இறால் பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிச்சு, இப்போ எடுத்து வச்சு காசு பொருள்லாம் போட்டுக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ ஆனியன் போட்டுக்கிறேன். நல்லா பாருங்க, நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சோடை போயாச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுக்கிறேன். நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இறாலை போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இறால் வதங்கிறதுக்கு ரெண்டு நிமிஷமே போதும், அதுவே அதிகம். நான் வந்து வதக்கிக்கிறேன். இறால் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த படியில் தான் நான் அரிசி அளந்தேன். ஒன்றுக்கு ஒன்றரை பாஸ்மதி ரைஸ்னா. இப்போ நான் மூணு இது ஊற்றிக்கிறேன். மூணு டம்ளர் பாருங்கள், கரெக்டாக நம்ம ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். நல்லா நான் வடிகட்டிட்டேன். உப்பு காரம்லாம் பார்த்துட்டோம். எப்போவுமே உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும் பிரியாணிக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் லெமன் புழிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நல்லா நான் கிண்டி விட்டுக்கிறேன். ரைஸ் உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம முடிக்கலாம். இப்போ நான் குக்கர் மூடி வச்சு முடிக்கிறேன். மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பிரியாணி இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா குக்கர் விசில்லாம் அடங்கிருச்சு, எல்லாமே இஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர் விசில் எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ்லாம் எப்படி நல்லா நீட்டு நீட்டமாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நான் கிளறி விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா இறாலும் வெந்துருச்சு. பிரியாணி வாசனையும் கம கமன் வந்துருச்சு. சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய் வியூவர்ஸ், அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.